தமிழ்நாடு லைவ் சேனலுக்காக திருவாரூரிலிருந்து ஜெயவின். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தலையமங்கலம் பகுதியில் பாரத பிரதமரின் தொகுப்பு வீடு கட்டியதாக கூறி சுமார் 2.5 கோடிக்கு மேல் மேசடி செய்த 4 அரசு அதிகாரிகள் பணி நீக்கம். திருவாரூர் மாவட்டம் தலையமங்கலம் அருகே பாரத பிரதமரின் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டியதாக கூறி அரசு அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் உட்பட 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 120க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டாத வீடுகளுக்கு கட்டியதாக கூறி பணம் மோசடி செய்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் தெரிந்தவுடன் அந்த தலையமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 21க்கும் மேற்பட்டோர் மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த், திட்ட உதவி அலுவலர் தலைமையில் 10 அரசு அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் 4 பேர் முதல்கட்ட விசாரணையில் குற்றவாளிகள் என தெரியவந்ததை அடுத்து முதற்கட்டமாக அவர்கள் 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த முறைகேட்டில் வேறு யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா, இந்த முறைகேட்டில் வேற எந்த அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அனைவருடைய கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இது போன்ற பல்வேறு கட்ட ஊழல் மோசடிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக களைந்து இதற்கான ஓய்வு பெற்ற சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிக்கு அமைக்கப்பட்டு அவரின் தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இதற்கான விசாரணையை தீவிரமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் திருவாரூர் மாவட்டம் என்பது ஏழை எளிய மக்கள் விவசாய கூலிகள் வகிக்கக்கூடிய மாவட்டமாக இருந்து வருகிறது. இது போன்ற மாவட்டங்களில் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளாகவே கருதப்பட வேண்டும்.